Hi friends, welcome to Samayal Vera Level. In this video, we will talk about Sorakkai Kootu. We will talk about a medium size Sorakkai. We will cut a medium size Thakkali. We will cut in this cup. முக்கா அளவு பாசி பருப்பு எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டேன். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உடைச்ச உளுந்து, ஒரு ஸ்பூன் கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம காரமே பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 2 தேங்காய் பத்தை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்க போகிறோம். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். நம்ம எடுத்து வச்ச கடுகு உரைச்சி உளுந்து சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வேகிறதுக்கும் காய்க்கும் சேர்த்து இப்போ உப்பு போட்டுடலாம். தக்காளி மசிஞ்சிச்சு நல்லா. இப்போ வச்சு வச்ச பருப்பு சேர்த்து வதக்கிட்டு காய் சேர்த்துடலாம். காய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடலாம். வறுக்காம தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெந்தோடனே நம்ம மசாலா அரைச்சி போட்டுறோம். பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. நான் 2 தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ தான் நல்லா வேகும். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். எடுத்து வச்ச சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருவோம். இப்போ அரைச்சிட்டு வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துட்டோம். காயோட சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம அப்புறமா கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்லா. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுருவோம். ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சொரக்காய் கூட்டு ரெடி. இது எந்த வெரைட்டி ரைஸ்லேயும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல காய். இதை அடிக்கடி வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சமையல் வேற லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.